ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாட்டில் எடுத்து இந்த மாதிரி மிடில் கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம், அதை வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணி இப்போ நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கட்டர் ஆர் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நீங்கள் அதை அந்த பேப்பர் ஃபுல்லாக க்ளூ போட ஆரம்பிக்கலாம். லாஸ்டில் கொஞ்சம் கேப் மட்டும் வச்சுக்கோங்க. அது ஏன்னா இன்னும் ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன இல்லையா கேப் இடுங்கன்னு, அது இதுக்கு தான். இப்போ அது பேலன்ஸ்டாக கட் பண்ணி க்ளூ போட்டு அதையும் ஒட்டிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி ரேபிட் நான் கார்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ராபிட் ஃபேஸ், அப்புறம் ரேபிட்டோட கால், அப்புறம் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த வேஸ்ட்டான பேப்பர் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்புறம் அது கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பென் ஸ்டாண்டில் க்ளூ அப்ளை பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹாட் க்ளூ எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஃபெஃபிகால் இல்லை கம் அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா அது நிற்காது, உங்களுக்கு கொஞ்ச நாளே பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உங்கள் ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பென் ஸ்டாண்ட் ரெடி. இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த கால் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பென் ஸ்டாண்டில் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.